ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபோ வித் தமிழ் நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன தான் சமையல் பண்ணணும்னு தெரியாமல் கவலையில் இருக்கீங்களா உங்கள் யாராவதுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்து புதுசு புதுசாக டிஷ்ஷஸ் சமைக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம ஒரு சூப்பரான சமையல் குறிப்பு அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்த்துக்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சமையல் குறிப்பு தான் தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் சைவம் சமைச்சிக்கலாம் அசைவம் சமைச்சிக்கலாம் கார வகைகள் தயாரிக்கலாம் இனிப்பு வகைகள் தயாரிக்கலாம் கிராமத்து சமையல் தயாரிக்கலாம் பாஸ்ட் ஃபுட் அதுவும் தயாரிக்கலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏ டு ஜெட் எல்லா சமையலும் நீங்கள் அசத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முழுக்க முழுக்க தமிழே தான் கொடுத்துருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷனை பற்றி ஒன் பை ஒன்னாக நாம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம பார்த்துக்கு போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னா தமிழ் சமையல் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் அவைலா இருக்குது லிங்க் வேணால் கீழே டிஸ்கப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைவம் அசைவம் கார வகைகள் இனிப்பு வகைகள் நீர் உணவுகள் துரித உணவுகள் விழாக்கால சமையல்கள் கிராமத்து சமையல்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு சில ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சைவமாக இருந்தால் சைவத்தை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் காய்கறி வகைகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பால் சிற்றுண்டி வகைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட் நான் காய்கறியை கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் சாம்பல் பூசணி சாம்பல் பூசணி ஜூஸ் சாம்பல் பூசணி கிச்சடி அதே மாதிரி பாருங்கள் அவரைக்காயில் என்னென்ன தயாரிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க அவரைக்காய் குழம்பு அவரக்காய் பொரியல் அவரக்காய் கூட்டு கத்திரிக்காயில் பாருங்கள் கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் கூட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த கத்திரிக்காய் குழம்பை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் குழம்புன்னு போட்டு தேவையான பொருட்கள் பொருள் அளவு கத்திரிக்காய் கால் கிலோ பெரிய வெங்காயம் தக்காளி மூணு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் செய்முறை கொடுத்துருக்காங்க எப்படி எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிள் தான் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதேமாதிரி பாருங்கள் மேலே எழுத்து வேணா நம்ம பெருசு பண்ணிக்கலாம் ஓகேங்களா அளவு நான் பெருசு பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு உங்கந்த மாதிரி இங்கே பாருங்கள் இதை நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஷேரிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நிறைய கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேரட் வகைகள் கேரட் அல்வா கேரட் பொரியல் கேரட் ஜூஸ் கேரட் தோசை கேரட் சட்னி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றாறு வகைகள் கொடுத்துருக்காங்க காய்கறிகளை மட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீரைகளை கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் வெந்தயக்கீரை வெந்தய பொரியல் கருவேப்பில சாதம் கருவேப்பில சட்னி கருவேப்பில பொடி கீரையில் என்னென்ன கொடுக்குறாங்க அவரைக்கீரை எல்லாமே கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் கிழங்குகளை கொடுத்துருக்காங்க பீட்ரூட் அல்வா பீட்ரூட் சட்னி சக்கரை விளக்கிழங்கு என்னென்ன பண்ணலாம் உருளைக்கிழங்குல என்னென்ன பண்ணலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும் அதே மாதிரி பழங்களில் என்னென்ன தயாரிக்கலாம் ஆப்பிள் அல்வா ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ் ஆரஞ்ச் சாக்லேட் கேக்கு அதே மாதிரி பாருங்கள் பாலில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் சிற்றுண்டி வகைகள் ராகி இட்லி முடங்கத்தான் கீரை இட்லி வெந்தய இட்லி தக்காளி இட்னி தக்காளி இட்லி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் சைவம் அதுக்கப்புறம் பாருங்கள் அசைவம் இருக்குது அசைவம் பார்த்தீங்கன்னா கோழி சிக்கன் அதாவது சிக்கனில் என்னென்ன செய்யலாம்னு போட்டிருக்காங்க சிக்கன் சூப் சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் சுக்கா வறுவல் கொடுத்துருக்காங்க பிரியாணி கொடுத்துருக்காங்க சில்லி கொடுத்துருக்காங்க ரொட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரை கொடுத்துருக்காங்க ரோல் கொடுத்துருக்காங்க ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்காங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி தயாரிக்கணும் ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கு தேவையான பொருள் அவங்க எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் செய்முறையும் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் மட்டன் இருக்கு இறால் இருக்குது நன்று மீன் இருக்குது கருவாடு இருக்குது முட்டை இருக்குது வாத்து இருக்குது வான்கோழி இருக்குது காடை இருக்குது எல்லா டிஷ்ஷும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் கார வகைகள் பருப்பு வகைன்னு போட்டு கடலை பருப்பு போண்டா கடலை பருப்பு வடை உளுந்த வடை நிறைய கொடுத்துருக்காங்க இட்லி சாம்பார் கெட்டி பருப்பு பருப்பு சாதம் பருப்பு கீரை கூட்டு பருப்பு சூப்பு பருப்பு ரசம் பருப்பு பொடி ஏகப்பட்ட கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பாருங்க பருப்பு வகையில மட்டும் நூத்தி எழுவத்தி ஆறு கொடுத்துருக்காங்க மேலே பாருங்க எல்லாமே கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா அதே மாதிரி மாவு பொருளில் பாருங்க மிச்சர் காராச்சேவு கடலை மாவு பஜ்ஜி கேழ்வரகு முறுக்கு கேழ்வரகு பக்கோடா இங்க பாருங்க கேட்டகரிக்கு பஞ்சமே இல்லை அவ்வளோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க இனிப்பு வகைகள் மைசூர் பாக்கு லட்டு பொட்டுக்கெழம உருண்டு பச்சரிசி அல்வா கொளக்கட்டை பாதுசா ஜாங்கிரி மைதா கேக்கு சாக்லேட் கேக்கு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் எல்லாமே அவங்கள தேவையான பொருள் கொடுத்துருவாங்க செய்முறையும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா முழுக்க முழுக்க தமிழ் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர் உணவுகள் அதாவது ஜூஸஸ் ஓகேங்களா சூடான ஒரு எலும் செட்டி ஃபில்ட்ரு காப்பி ஐஸ் காப்பி கருப்பட்டி காப்பி கோல்டு காப்பி சுக்கு காப்பி குளிர்ந்த உணவுகள் தேன் ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாம்பழம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் எப்படி தயாரிக்கிறோம் அதுவும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் ஃபாஸ்ட்டு ஃபுட் அதாவது இந்த நூல் மேகி சிக்கன் ரைஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் விழாக்கால சமையல்கள் அதாவது சர்க்கரை பொங்கல் தீபாவளிக்கு தேவையான இனிப்பு வகைகள் சீடை வகைகள் ரவா லட்டு ரசகுல்லா அதிரசம் லட்டு குலோப்ஜாம் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க விழாக்கால சமையல்னு போட்டு அதுக்கப்புறம் பாருங்க கிராம சமையல் கொடுத்துருக்காங்க ராகியாக இருக்கட்டும் கேழ்வரகா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் கிராம சமையல் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நல்ல விஷயங்களை இந்த அப்ளிகேஷன்ல அவங்க பண்ணுறாங்க காப்பத்துக்கு உணவு தேவைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தெரியுதா அதாவது கருணை இளங்களுக்கு உணவு வந்து இவங்களே கொடுக்குறாங்க இல்லை நீங்களும் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம் அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாங்க உணவு தேவைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் உணவு தேவையை பார்க்கவும் உணவு தேர்வையை சேர்க்கவும் அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் எதாவது டிப்ஸ் இதில் எழுதுனாலும் எழுதிக்கலாம் பயனாளர்கள் சமையலர் பார்க்கவும் உங்கள் சமையலை சேர்க்கவும் போட்டிருக்காங்க நீங்கள் எதாது உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்பை இதில் ஆடு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் சமையல் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி எப்படிலாம் சமைக்கலாம் ஓகேங்களா அந்த டிப்ஸும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் பிரிட்ஜ் எப்படி பராமரிக்கிறது மிக்சி எப்படி பராமரிக்கிறது அதுவும் கொடுத்துருக்காங்க பயனுள்ள டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அழகு குறிப்பும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் அழகு குறிப்பு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மருத்துவ குறிப்பும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மருத்துவ குறிப்பு அதாவது காய்கறியில் சாம்பல் பூசணி அவரக்காய் கத்திரிக்காய் இதில் இருக்க மருத்துவ குணங்களும் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இல்ல தரிசைகளுக்கு சமையல் பண்ணுறவங்களுக்கு சமையல் குறிப்பு எடுக்கிறவங்களுக்கு சமையல் காண்டாக்ட் செய்ய பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் நீங்களும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ